வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன் இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டின் முன்னாள் தலைவர் ஜோசி கோகன் பற்றிய காணொலி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நேற்று பதிவேற்றம் செய்திருந்தோம் ஈரானின் டெக்லான் நகரில் உள்ள கட்டிடம் ஒன்றிலிருந்து இருந்து ஈரானிய அணு ஆயுத திட்டம் தொடர்பான ஆவணங்களை உளவுத்துறை மொசாட் எப்படி அடித்துக் கொண்டு ஈரானை விட்டு வெளியே கொண்டு சென்றது என்பதை அந்த காணொலியில் பார்த்திருப்பீர்கள் ஜோசி கோகன் வேறு சில தகவல்களையும் வெளியிட்டுள்ளார் அதை பார்ப்பதற்கு முன் மற்றொரு விஷயத்தை கூறிவிடலாம் இந்த விஷயங்கள் இப்போது ஏன் வெளியிடப்படுகின்றன என்பதற்கு ஒரு ஊகம் உள்ளது அமெரிக்கா இரானுடன் அணுசக்தி ஒப்பந்தத்தை மீண்டும் செய்து கொள்வதென பேச்சுவார்த்தைகளில் இறங்கியுள்ளது அது தவிர இரான் தொடர்பான வேறு சில விஷயங்களையும் கடந்த இரு நாட்களாக அமெரிக்கா செய்துள்ளது மூன்று ஈரானிய அதிகாரிகள் மீது விதிக்கப்பட்ட தடையை அமெரிக்கா நீக்கியது பற்றிய காணொலியை இரு தினங்களுக்கு முன்பளியிட்டிருந்தோம் இரான் ஐநாவில் அங்கத்துவ பணத்தை செலுத்த முடியாத நிலையில் ஐநாவில் வாக்களிக்கும் உரிமை பறிக்கப்பட்டது இரான் ஐநாவுக்கு செலுத்த வேண்டிய பதினாறு மில்லியன் டாலர் பணத்தை அமெரிக்கா எப்படி செலுத்த வைத்தது என்பது குறித்த காணொலியை நேற்று வெளியிட்டிருந்தோம் இப்படியான சம்பவங்களை பார்க்கும் போது ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தத்தை செய்து கொள்வதில் அமெரிக்கா தீவிரமாக உள்ளது என்பது போன்றது ஒரு தோற்றம் ஏற்படுகிறது அதை நிச்சயமாக இஸ்ரேல் விரும்பப் போவதில்லை இரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறது என்பது குறித்த பல தகவல்களை உளவுத்துறை மொசாட் அமெரிக்காவுக்கு தெரிவித்தது அப்படி இருந்தும் அமெரிக்கா இரானுடன் அணுசக்தி ஒப்பந்தத்துக்கு போக போகிறது என்றால் மொசாட் தமக்கு தெரிந்த சில விஷயங்களை வெளியிட்டு உலகளவில் இதோ பாருங்கள் அணு ஆயுதம் தயாரிக்கும் ஒரு நாட்டுடன் அமெரிக்கா அணுசக்தி ஒப்பந்தம் செய்ய போகிறது என்பதை மறைமுகமாக உணர்த்த நினைக்கிறது அதன் வெளிப்பாடுதான் மொசாட் தொடர்பான சில விஷயங்களை மொசாட்டின் முன்னாள் தலைவர் இப்போது வெளியிடுகிறார் என ஊகிக்கலாம் இது ஒன்றும் பழைய உத்தி அல்ல ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட உத்தி அதை செய்தது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தஞ்சியாகும் ஈரானில் இருந்து இஸ்ரேல் அடுத்து சென்ற ஆவணங்கள் தான் ஈரானிய அணு ஆயுத திட்டத்திற்கான ஆதாரங்கள் என இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை பெஞ்சமின் நேத்தஞ்சியாகும் நேரில் சந்தித்து விளக்கினார் அப்போது இஸ்ரேலின் எதிர்பார்ப்பு அமெரிக்கா ஈரானுடன் செய்துள்ள அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதுதான் அதற்கு அழுத்தம் கொடுப்பதற்காக பிரதமர் நேத்தஞ்சியாகும் செய்தியாளர் மாநாடு ஒன்றை நடத்தினார் அதில் மொசாட்டால் எடுக்கப்பட்ட ஆவணங்களில் சிலவற்றை செய்தியாளர்களுக்கு வெளிப்படையாக காட்டினார் அதாவது உளவுத்துறை மொசாட் இருந்து அடித்துச் சென்ற ஆவணங்கள் நேதஞ்சாகு டொனால்டு ட்ரம்புக்கு காட்டிய ரகசிய ஆவணங்கள் இஸ்ரேலிய பிரதமரால் பகிரங்கப்படுத்தப்பட்டன அமெரிக்கா இரானுடன் செய்து கொண்ட அணுசக்தி ஒப்பந்தத்தை விட்டு வெளியே வருவதற்கு அப்போது அந்த அழுத்தம் போதுமானதாக இருந்தது கிட்டத்தட்ட அதே நடைமுறையை தான் தற்போது யோசிக்கோகனம் செய்கிறார் மொசாட்டின் ரகசிய விஷயங்கள் சில வெளிப்படுத்தப்படுவதன் மூலம் அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது இதுதான் திடீரென இப்படியான விஷயங்கள் வெளியே தெரிய வருவதன் பின்னணி எடுத்துக் கொள்ளலாம் இப்போது ஜோசிகோகன் கூறியுள்ள தகவல்களை பார்க்கலாம் ஈரானின் நட்டான்ஸ் அணுகாலையில் நடந்த தாக்குதல்கள் பற்றியும் ஈரானின் அணு விஞ்ஞானி அடையாளம் தெரியாத நபர்களால் தாக்கப்பட்டது பற்றியும் சில விஷயங்களை வெளியிட்டுள்ளார் ஜோசிகோகன் நட்டான்ஸ் அணுகாலைக்குள்ளே எப்படி தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது பற்றி இன்னமும் மர்மம் தொடர்கிறது அதி உள்ள அந்த இடத்துக்குள் இஸ்ரேலிய உளவுத்துறை மோசாட் எப்படி ஊடுருவி தாக்குதல் நடத்தியது என்பதை ஈரானிய அரசு இன்று வரை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை மொசாட்டின் முன்னாள் தலைவர் கோகனின் கூற்றுப்படி அந்த அணுகாலையில் உள்ள பிரதான இயந்திரங்களை சமப்படுத்துவதற்காக மாபிளால் அமைக்கப்பட்ட ஒரு மேடை போடப்பட்டு அதற்கு மேல்தான் அந்த இயந்திரங்கள் பொருத்தப்பட்டிருந்தன மேடை போடுவதற்காக வாங்கப்பட்ட மாபிள்கள் மொசாட்டின் ஆள் ஒருவராலேயே விற்பனை செய்யப்பட்டிருந்தது அந்த மாபிள்களுக்குள் ஏற்கனவே வடிப்பொருட்கள் இருந்தன அதாவது அந்த புதிய இயந்திரங்கள் நிறுவப்படுவதற்கு முன்பே அவற்றை வெடிக்கச் செய்யும் வெடிப்பொருட்கள் மாபிள்களுக்கு உள்ளே வைக்கப்பட்டு அணு போய் போய் சேர்ந்துவிட்டன இதை மொசாட் எப்படி யார் மூலம் செய்தார்கள் என்பது விளக்கமாக கூறப்படவில்லை குறிப்பிட்ட நேரத்தில் மாபிள்கள் எப்படி வெடிக்க வைக்கப்பட்டன என்ற தகவலும் இன்னமும் ரகசியமாகவே உள்ளது இருந்த போதிலும் தாக்குதல் எப்படி நடத்தப்பட்டது என்ற அடிப்படை விஷயம் வெளியிடப்பட்டுள்ளது அதுபோல ஈரானுக்குள்ளே வைத்து தாக்கப்பட்ட அணு விஞ்ஞானியை தாக்கியது மொசாந்தான் என கோகன் வெளிப்படையாக கூறவில்லை ஆனால் மறைமுகமாக கூறியுள்ளார் இந்த விஞ்ஞானியை நீண்ட காலமாகவே நாம் கண்காணித்து வந்தோம் இறுதி நாட்களில் அவரது உடலை தொடும் அளவுக்கு எமது ஆட்களால் நெருங்க முடிந்தது என தெரிவித்தார் இந்த உருவாக்கிய போதும் அந்த தாக்குதலை செய்தது யார் என்பதை ஊகிப்பதற்கு அவர் கூறிய மற்றொரு விஷயம் ஒருவர் செய்யும் நடைமுறைகளால் இஸ்ரேலிய மக்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்றால் அந்த நபர் கண்டிப்பாக காட்சியில் இருந்து நீக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் அப்படியான ஒருவருக்கு நாம் ஏற்கனவே ஏதோ ஒரு வகையில் தகவல் கொடுத்திருப்போம் உங்கள் தொழிலை மாற்றுங்கள் உங்களால் எமக்கு அச்சுறுத்தல் ஏற்படாது என்று நிலை வந்தால் நீங்கள் எம்மை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்று தகவல் போயிருக்கும் இந்த ஆலோசனையை சிலர் ஏற்றுக்கொண்டு அவர்கள் செய்த தொழிலில் இருந்தே விலகிவிட்டார்கள் சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிவித்தார் ஜோசி கோகன் நாம் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை கூறியுள்ளோம் அந்த விஷயம் நீங்கள் அனுமாய தயாரிக்க நாம் விடமாட்டோம் என்பதுதான் இது இன்னமும் அவர்களுக்கு புரியவில்லையா என்றும் கேட்டார் ஜோசி இது ஒரு மனோதத்துவ ரீதியான அணுகுமுறை செயற்பாடு இந்த மனோதத்துவ செயற்பாட்டில் வெவ்வேறு விதமான பலன்கள் உள்ளன சிலர் நம்ப மாட்டார்கள் அதுவும் அனுகூலமே தொடர்ந்தும் செய்யலாம் சிலர் முழுமையாக நம்புவார்கள் அது ஒருவித பய உணர்வை ஏற்படுத்தும் அல்லது இவர்களால் முடியும் என்ற தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் நாட்கள் போக போக இரானிய ஆப்ரேஷன்கள் தொடர்பான மேலதிக தகவல்களும் மொசாட்டனம் இருந்து வெளியாகும் என எதிர்பார்க்கலாம்